நியூஸ் அண்ட் தமிழ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். சென்னையில் அதிகரிக்கும் தொற்றால் வீடுகளை விட்டு மக்கள் வெளியேற்றம், பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்க நடவடிக்கை. சென்னை ராயபுரம் மண்டலத்தில் நோயால் பாதிக்கப்படாமல் உள்ள மக்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டு வராங்க. சென்னையில் ராயபுரம் மண்டலத்தில் 3,224 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அங்கு தீவிர தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பணிகள் நடைபெற்று வருது. கள பணியாளர்கள் வீடு வீடாக சென்று மக்கள் உடல்நிலை குறித்த விவரங்களை பதிவு செய்துட்டு வராங்க. இந்த நிலையில தொற்று அதிகம் உள்ள இடங்களில் நோயால் பாதிக்கப்படாத மக்களை வேறு பகுதிகளுக்கு அழைத்து சென்று தங்க வைக்கும் பணி தொடங்கியிருக்கு. வேப்பேரியில் உள்ள பள்ளி கல்லூரிகளில் அவர்களை குடும்பம் குடும்பமாக தங்க வைக்கும் மாநகராட்சி உணவு மற்றும் சுகாதார உதவிகளையும் செய்து வருது. ராயபுரத்தில் அவர்களின் வீடு மற்றும் அங்குள்ள தெருக்களுக்கு கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு வருகிறது. இதற்கிடையே புழல் மத்திய சிறையில் காவலர் ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதால சக ஊழியர்கள் கலகம் அடைஞ்சிருக்காங்க. கடந்த வாரம் சிறை கைதிகள் 30 பேருக்கு தொற்று இருப்பது கண்டறியப்பட்டு தொடர்ந்து சிறை காவலர்களுக்கும் பரிசோதனை நடத்தப்பட்டது. ஒருவருக்கு தொற்று உறுதியானதை தொடர்ந்து மற்ற ஊழியர்கள் பீதி அடைந்து இருக்காங்க. இதற்கிடையில் சென்னையில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டிருந்த 9 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து இருக்காங்க. இந்த மாதிரி செய்திகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நியூஸ் அண்ட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.